அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வளர்விறை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சஷ்டி திதி காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி பரணி நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது சித்த யோகம் மறுநாள் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம் லக்னத்திலேயே சூரியன் மேஷத்தில் சந்திரனும் செவ்வாயும் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேத்து மகரத்தில் குரு பகவான் சனி பகவானுடன் சுக்கரனும் புதனும் இன்று என்ன செய்யலாம் தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க பகைபேசி முடிக்க மூலிகை பறிக்க கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே ஒருவர் அளவற்ற உற்சாகம் காட்டும் எந்த தொழிலிலும் நிச்சயமாக எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எந்த காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் தொடங்கினாலும் அதில் முழுமையாக ஈடுபாடு காட்டுவீங்க உற்சாகமாக சந்தோஷமாக கொடுத்த வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய பண்பாளர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது இன்றைக்கும் ராசிக்குள்ளாரதாங்க சந்திரன் உட்கார்ந்து நேற்றைக்கும் உட்கார்ந்துருந்தாருங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் நேற்று சந்திரன் உட்கார்ந்துருந்ததினால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று சிரமமாக இருந்தது ஆனால் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நினைத்ததெல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க பரணி நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபப்படாமல் ஆவேசப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பெரிய விஷயங்கள் எதுவாக செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது திடீர்னு சிலரெல்லாம் அறிமுகமாகி ரொம்ப உங்கள் மேலே அப்படியே பாசம் மழையை கொட்டுவாங்க அதில் வந்து மயங்கி ஏதாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க அந்த வகையிலையும் இன்றைக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உப்பு காரத்தெல்லாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் வெளி உணவுகளையும் வயிற்று வயிற்றுபாதைகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபட்டுலாம் சந்தோஷமாகவும் இங்கே இருக்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினத்தில் முடியுங்க உங்களுடைய ராசிநாதனோட சந்திரன் உட்கார்ந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது சந்திர மங்களையோ அதாவது வீடு மனம் வாங்கிறது முன்பணம் தர்றது அக்ரிமெண்ட் போடுறது ரொம்ப நாளாக விற்காம இருந்து வந்த வீட்டு மனை விற்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிறது அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல திடீர்னு பெருசாக காசு போட்டு ஏமாந்துடக்கூடாது அந்த வகையில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் தெரியாத மாதிரி சிலர் கூப்பிட்டு சொல்லுவாங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் உள்மனசு என்ன சொல்லும் நான் பார்க்காததா எனக்கு தெரியாததா எனக்கு இல்லாத அனுபவமாக ஆனால் இவங்க புதுசாக வந்து இன்றைக்கி சொல்ல வந்துட்டாங்க சரி எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரங்களே துயரத்தை விலையாக கொடுக்காமல் ஒருபோதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருக்க முடியாது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் சின்ன சின்ன துயரங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் சந்தித்தாலும் உங்களுடைய லட்சியங்கள் கோட்பாடுகள் இவற்றிலிருந்து ஒருபோதும் நீங்க மாற மாட்டீங்க லட்சியங்களை மாற்றிக்கொள்ளாமல் லட்சியங்களை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க பனிரெண்டாவது வீட்டில் இன்னைக்கு சந்திரன் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏற்கனவே உங்களால் பலன் அடைந்தவங்க மூலமாக இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லது பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க உறவினர்களால் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் குறைந்து உறவினர்களும் இன்றைக்கி உங்களுடைய உள்ள மனது மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அன்பு பாசம் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துப்பாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் நண்பர் கொஞ்சம் கேட்டார் உறவுக்காரங்க கொஞ்சம் கேட்டாங்க அதனால் இல்லைன்னு சொல்ல முடியலை கையில் இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துன கொடுத்து உதவுனே அது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளாரையே இன்றைக்கு சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இருக்குங்க பிரபலங்களால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு மன நிறைவும் உண்டுங்க சகோதரங்களுக்கு கல்யாண விஷயமாக இன்றைக்கி பேசலாம் சொத்து பத்து விவகாரங்கள் பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கு பேசலாங்க ஒன்பதாம் இடத்துல யோகமான கிரக அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே கடன் என்பது பசும் தழைகளாலும் மனம் மிகுந்த மலர்களாலும் மூடப்பட்டிருக்கும் ஒரு படுகுழியாகும் அதனால தாங்க நீங்க கால் வயிற்று கஞ்சி குடித்தாலும் கடனில்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் ஈழவேந்தன் என்று கம்பன் பாடக்கூடிய பாடலையெல்லாம் எல்லாம் அறிந்து கொண்டு ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாமல் அதிகமாக கடனும் வாங்காமல் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில நல்ல தகவல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பூர்வீக சொத்துல ஏதாவது சீர்திருத்தம் செய்கிறது பாக பிரிவினை விஷயமாக பேசுகிறது பங்காளி விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினைச்ச நண்பர்கள் உறவினர்களை இன்றைக்கு திடீர்னு எதேச்சையாக பார்த்து சந்தித்து சந்தோஷப்படுவீங்க பழைய இனிமையான சம்பவங்களை எல்லாம் அடிமனசுக்குள்ளார அசை போட்டு அசை போட்டு ரசித்துக் கொண்டேயும் இன்றைக்கு இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க உறவினர்கள் நண்பர்களாலும் சின்ன சின்ன உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க சூரியன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் எட்டாவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் புதுசாக ஏஜென்சி எடுக்கிறது அது சம்மந்தமாக பேசுகிறது பங்குதாரர்கள்ட்ட என்ன கொஞ்சம் ஷேரை பற்றி பேசுகிறது அதெல்லாம் அன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைஞ்சு கிடந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு என்ன நேரிடுகிறது என்பதல்ல அந்த அனுபவத்தை அவர் பெற்றவுடன் அவர் எப்படி மாறுகிறார் அவர் என்ன செய்கிறார் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமாகும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அதாவது அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால தாங்க நீங்கள் பேச ஆரம்பிச்சாலே சில நேரங்களில் தத்துவமாக பேசுவீங்க காரணம் அந்த அளவிற்கு உங்களுக்கு அனுபவ அறிவு இருக்கிறது தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க தைரியமாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க மனசுக்குள்ளார இருந்து வந்த தடுமாற்றம் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையுடன் இன்னைக்கு நீங்கள் சில விஷயங்களை செய்து காட்டுவீங்க அதே மாதிரி பேச்சிலேயும் ஒரு கம்பீரம் இன்றைய தினத்தில் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷ குறைவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும் சின்ன சின்ன கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேணான்னு சொன்னாலும் விடமாட்டேங்கிறாங்க நம்ம தலையில் கொண்டாந்து எதா கட்டிடுறாங்க நாம அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கையில் இருக்கிற காசையும் போட்டு போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுப்பது உண்டு இருந்தாலும் அதையும் தாண்டி சரி பரவாயில்ல ஏற்றுக்கலாம் நம்மளை கொண்டாந்து கொடுக்கறாங்க வேணான்னு சொல்ல வேணான் சில பொறுப்புகளை இன்னைக்கு ஏற்றுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க இன்றைய தினத்தில் வியாபாரம் பரவாயில்ல ஏன்னா லாபாதிபதி நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்காரு அவரோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் போகிறாரு அப்படி இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி நிற்குங்க பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் கூடுதலாக ஆதாயம் யோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே குழந்தை பருவத்து இதயத்தை எவர் ஒருவர் இழக்காமல் இருக்கிறாரோ அவரே உயர்ந்த மனிதனாகிறார் நீங்க கூட அப்படித்தாங்க பல நேரங்களில் குழந்தைத்தனமாக இருப்பீங்க குழந்தைத்தனமாக பேசுவீங்க உள் மனசுக்குள்ளார எந்த கள்ளம் கபடமும் இல்லாம எப்பொழுதுமே நீங்க வந்து திறந்த மனசோடு இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி இருக்குது காரணம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார் நல்லவங்க யார் சரியில்லாதவங்க யார் நடிக்கிறாங்க யார் உண்மையிலே நமக்கு உதவுவாங்க யார் உதவுற மாதிரி சும்மா விளம்பரமாக ஆடம்பரமாக பேசுகிறாங்க இதையெல்லாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சம்பவங்கள் மூலமாக உங்களை நீங்களே மாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகன செலவுகள் ஒரு கம் இருக்கும் பயணச் செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே போகும் ஆனாலும் அதே நேரத்தில் சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை அதெல்லாம் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு செலவு இருக்கோ அதை நான் பார்த்து செய்து கொடுக்குறேன் உதவுறேன் நீங்கள் அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிறப்ப திருப்பி கொடுத்தா போதும் அந்த மாதிரியான உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு அதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்க ஆனால் பூரம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிக்கனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துலேயும் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் இன்றைய தினத்தில் உண்டுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்து மனசுக்குள்ளார இருந்து வந்த வருத்தங்கள் கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளெல்லாம் உண்டு எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மாணவ மாணவிகளை படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் நீங்கள் செய்தால் நல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாடலாம் கிரிக்கெட் விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாம் கபடி விளையாடலாம் அது மாதிரி ஏதாவது விளையாட்டு விளையாடுவதும் ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரங்களே கோபம் அடையாதீர்கள் கோபம் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் கோபம் வாயை திறக்கும் போதெல்லாம் அறிவு கண்ணை அது மூடிவிடுகிறது அதனால தாங்க நீங்கள் ஆவேசமாக அடிக்கடி பேசுறதோ கோபப்படுறதையோ தவிர்த்து விடுவீங்க அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளிநடப்பு செய்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அல்லது மௌனம் காக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க இன்றைய நாள் கூட கொஞ்சம் அப்படி தேவைப்படுதுங்க ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லாருக்கும் அடிக்கடி பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்குங்க இன்றைய ஆவேசமாக கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடம்பு ஏதோ படுத்தி எடுக்கிற மாதிரி தெரியும் ஏதோ போட்டு அழுத்துகிற மாதிரியே இருக்குது ஒன்றும் சுறுசுறுப்பாகவே இல்லை டல்லாகவே போயின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில நேரத்தில் தோணும் ஆனாலும் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வேறு எதோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் இருக்கிறத தவிர்க்க பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பக்க பலமாக சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க அவங்கள்ட்ட சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிரமங்கள் எல்லாமே விலகும் நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பரவாயில்லைங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் நஷ்டம் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் அன்பாக பேசி இன்றைக்கு வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் கூட வேலை பார்க்குற அந்த சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க பிள்ளைங்க விஷயத்தில் அவங்க கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்றத்துக்கு ஜீரகத்தோடு கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலான் ராசிக்காரங்களே திறமையும் நம்பிக்கையும் வெற்றி கொள்ள முடியாத மிகப்பெரிய படையாகும் அப்படிப்பட்ட படையை தாங்க நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அதனால தாங்க உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தி விட முடியாதுங்க தன்னம்பிக்கையாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் பரவாயில்லைங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீங்க அதன் மூலமாக சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்க புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இறங்கலாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலும் எந்த வகையிலும் உங்களுக்கு பெரிய சிழப்புகள் எதுவும் இருக்காது இழப்புகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வியாபாரத்தில் சில விளம்பரங்கள்லாம் செய்து நீங்கள் அதிகமாக லாபம் பார்ப்பீங்க உத்தியோகமும் இன்றைய தினத்தில் பரவாயில்ல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலுவலகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க மாணவ மாணவிகளே விளையாடும் போது கவனமாக இருங்க படிப்பிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே தன் குற்றங்களை சுட்டிக்காட்டினால் அதை பார்த்து உடனே தன்னை மாற்றிக்கொள்பவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் நீங்கள் அப்படித்தாங்க யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அப்படியா நான் என்ன மாற்றிக்கிறேன் திருத்திக்கிறேன் மறுபடியும் இந்த தவறு வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனடியாக தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட பாதகாதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து திடீர் பண வரவு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிரிகள்லாம் கொஞ்சம் நண்பர்களாக மாறுவாங்க நண்பர்களால் சில உதவிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்ல விதத்தில் முடியும் சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து பேங்க் லோனுக்காகவோ அல்லது வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறதுக்கோ கூட அது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் அணுகலாம் நீங்கள் நினைத்தபடி காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடியும் அரசாங்கத்தாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க உங்களுக்கு பக்க பலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வெற்றுத்தீரும் ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திரனும் உட்காந்துருக்கார் உங்கள் ராசிநாதன் அங்கே தான் உட்காந்துருக்காரு அப்படி இருக்கிறதுனால பழைய கடையை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது அல்லது புது இடத்துக்கு கடையை மாற்றுறது அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பலிதமாகும் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் குடும்பத்திலேயும் மனநிறைவு உண்டு அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளே உங்களுடைய நினைவாற்றல் எல்லாம் இன்றைக்கு அதிகரிக்கும் விளையாட்டுகளிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மெம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே உழைப்பும் ஓய்வும் வைத்தியனின் வாசலை மூடுகின்றன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருப்பீங்க எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பீங்க அந்த உழைப்புக்கு தகுந்தார் போல் ஓய்வெடுத்து கொள்வீங்க அதனால தான் அடிக்கடி மருத்துவரிடம் செல்லாமல் எல்லா வகையிலும் ஆரோக்கியசாலிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பழைய சொந்த பந்தங்களை பார்த்து பேசி அவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் கலந்து பேசி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் இறக்கி வைப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மன நிம்மதியும் அதிகரிக்குங்க ஐந்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு பலமாக இருப்பாங்க தாய் மாமா தாய் வழி உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகளெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோக சம்பந்தப்பட்ட விசா தொடர்பான சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் அதனால் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபார வகையிலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க தொடங்கும் பங்குதாரர்கள்ட்ட நீங்கள் எதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு புது புது விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பணவரவும் இன்றைக்கு உண்டுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க தள்ளிப்போன விஷயங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு மாணவ மாணவிகளை படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு ஊதா நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே காலம் அனைத்தையும் வென்றுவிடும் அதனால் தாங்க நீங்கள் நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறுபவர்களாக இருப்பீங்க காலத்தை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பணப்புழக்கம் இன்றைக்கு நல்லாயிருக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அது மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க Thank <laughs> you. நான்கு கிரகங்கள் ராசிக்குள்ளார இப்போ உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால நாலாவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வேலை வேலைன்னு வேலை சுமையும் இருந்து கொண்டு இருக்குங்க ஒரு சிலரை நம்பி இத்தனை வருஷமாக நாம் வந்து ஏமாந்துட்டோமே இனிமேல் நாம் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக யோசிச்சிங்கன்னா யோசித்தோம்னா நல்லாயிருக்குமே இனிமேல் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக நம்பி ஏமாந்துடக்கூடாது இனிமேல் நம்ம கை தான் நமக்கு உதவிகரமாக இருக்குங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் ஆனால் அதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை பாதிக்காதுங்க வியாபாரத்தில் கூடுதலாக உங்களுக்கு இன்றைக்கு ஆதாயம் இருக்குது புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதோ பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுகிறதா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பேசலாங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க மூத்த அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கண் பார்வை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது எதாவது டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் கண்ணில் எதுவும் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது தடைகள் எல்லாமே உடைபடுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்றைய தினத்தில் முடியுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி பாதிப்புகள் இருக்காதுங்க இன்றைய தினம் மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களை ஒழுக்கம் ஒருவரிடம் கொழுந்துவிட்டு வேகமாக எரிந்து கொண்டிருந்தால் அந்த தீயிலிருந்தே ஒருவருக்கு திறமையும் தகுதியும் எல்லா செல்வமும் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்பதனை உணர்ந்து கொண்டு தன்னடக்கத்துடன் எப்போதும் இருப்பீங்க சுயக்கட்டுப்பாடுடனும் நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குது சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் இன்றைக்கு பரவாயில்லைங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் வெற்றிகரமாக முடியும் பழைய நண்பர்கள் உறவினர்களையும் இன்றைக்கு நீங்கள் சந்திப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க அதே மாதிரி பழைய சொத்து ஏதாவது கொடுக்கறதா இருந்தாலும் அதற்கான விலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல நாம் எதிர்பார்த்த ரேட்டுக்கு வந்துட்டாங்க கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க பழைய கடன் தொந்தரவுகள் அதெல்லாம் அந்த தொந்தரவுகளையெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணுறதுக்கு என்ன வழி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு தீவிரமாக இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்குங்க அதே போல் உத்தியோகமும் இன்றைக்கி பரவாயில்ல உங்கள் கை ஓங்கி நிற்கும் அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்தில் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் புதுசாக வேறு ஏதாவது நம்ம செய்யலாமா புதுசாக வந்து சில பொருட்கள் சில ஏஜென்சி எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க உங்கள் உள்மனசு எதை விரும்புதோ அதை நீங்கள் செய்கிறது நல்லது பொதுவா உணவு சம்பந்தப்பட்டது கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அந்த வகையில் போனீங்கன்னா அதிகமான லாபத்தையும் நீங்க பெற முடியுங்க மற்றபடி பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க மாணவ மாணவிகளே ஏழரைச்சனை நடக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் விடைகளை எழுதி பார்க்கணும் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நண்பர்கள்ட்ட ரொம்ப பழக வேண்டாம் கொஞ்சம் அளவாக பழகினீங்கன்னா நல்லாருக்கும் இன்றைய தினம் மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே சுயபுத்தி புத்தி சுகத்தை கொடுக்கும் குரு புத்தியோ நமக்கு வெற்றியை அள்ளித்தரும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் குருநாதர் சொல்வதை எப்பொழுதும் தட்டாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் அடுத்தவங்க சொல்கிறத நீங்க அப்படியே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆற அமர யோசித்து ஆழமாக சிந்தித்து பிறகு முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளார தைரியமும் வர ஆரம்பிக்குங்க ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டில் மறைந்து கிடக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும் பல வருஷமாக இருந்து வந்த சில கோர்ட்டு கேஸ் எல்லாம் இப்போ மறுபடியும் வருது அப்படின்னு நீங்கள் யோசித்து பயப்பட வேண்டாம் அதெல்லாம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ சில இதெல்லாம் வரும் அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியே பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி பார்க்கறது தான் மிகப்பெரிய யோகம் அதனால் எதிரிகளால் ஆதாயம் உண்டு நண்பர்களாலும் உதவிகளெல்லாம் உண்டு அதே மாதிரி பிரபலங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் உதவி கேட்குறதா இருந்தாலும் தைரியமாக கேட்கலாம் கேட்கலாமா வேண்டாமா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இதை நாம் கேட்குறதுனால நம்மள எதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா அது மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க கேட்டு பாருங்க இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்லதும் நடக்குங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்கும் எல்லா வகையிலும் ஜெயிச்சும் நீங்கள் காட்டுவீங்க வியாபாரம் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் அன்னைக்கு விற்று தீரும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க புது புது விஷயங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மகான்கள் யோகிகள் தவசிகள் ரிஷிகள் சித்தர்கள் இவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று தியானம் செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருள்மிகு பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளை பற்றி தாங்க இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க இந்த மகானுடைய ஜீவ சமாதி சென்னையில் திருவற்றியூர் அதாவது நார்த் மெட்ராஸில் மார்க்கட் பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்திங்கன்னா பட்டினத்தடிகளாருடைய கோவில் தெருவில் சில அடி தூரத்தில் இந்த மகானுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க வீர சைவ ஜங்கமர் பிரிவில் இந்த மகான் வந்து பிறந்தாங்க அதாவது பிறந்தது வந்து ஆந்திர மாநிலத்தில் ஆனால் பன்னிரண்டு வயதிலிருந்து பாடகச்சேரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் குருபகவான் கோவில் இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு முன்னாடி இந்த பாடகச்சேரி அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கேருந்து தான் பன்னிரெண்டு வயதிலிருந்து இவங்க வந்து தியானம் செய்ய தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் எரிதாதா அப்படிங்கிறவங்க தான் இவங்களுடைய குருநாதர் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து இந்த மகான் கற்றுக்கிட்டாங்க கும்பகோணம் பக்கத்தில் தான் அதாவது பாடகச்சேரி அதுக்கு பக்கத்தில் பட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே தான் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது மாடும் வந்து வந்து சேரலை இவரும் வந்து சேரலை அந்த பண்ணையார் வந்து அந்த பையன் என்ன பண்ணின்னு இருக்கான் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனேயே ஓடி வந்து பார்க்குறாங்க மாடெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு ஆனால் இவர் வந்து நவகண்டமாக பிரிந்து கிடக்கிறார் அதாவது தன்னுடைய உடலை வந்து ஒன்பது கூறுகளாக்கி தனித்தனியாக கிடக்கிறார் இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து போய் அங்கே பண்ணையார்கிட்ட சொல்கிறாங்க இவர் வந்து இந்த மாதிரி உடல் பாகங்கள்லாம் தனித்தனியாக ஒன்பது பாகமாக பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே பண்ணையார் அதிர்ச்சி அடைந்து வந்து பார்க்கும் பொழுது மீண்டும் ராமலிங்க சுவாமியடிகளார் நார்மலாக அப்படியே வெளியில் வந்து மாடுகளும் வந்து சேர்ந்தது ராமலிங்க சுவாமிகளும் வந்து சேர்ந்தார் இவரை பார்த்த உடனே நீ பெரிய மகான்பா நீ என்கிட்ட மாடெல்லாம் மேய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவருடைய பாதங்களை பணிந்து உடனே அந்த பண்ணையார் அனுப்பி வைக்கிறார் உடனடியாக இந்த மகான் கடும் தவம் கொண்டே இருக்கிறார் நாய்களுக்கெல்லாம் விருந்து வைக்கக்கூடிய மகானாக இருந்தார் நாய்கள் இவருடன் பேசும் இவர் வந்து நாய்க்கு விருந்து வைப்பார் முந்நூறு நானூறு இலை போட்டு வடை பாயாசத்தோட முழு அதாவது பொரியல் சாப்பாடெல்லாம் முழுமையாக ரெடி பண்ணி பூமியை அப்படியே தட்டுவார் தட்டின உடனே தபதபதை ஒரு நானூறு ஐநூறு நாய்கள் ஓடி வரும் வந்து எல்லாம் அழகாக சாப்பிடும் அடுத்த வினாடி அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் அப்படியே மறைஞ்சிடும் அந்த விருந்து வைக்கிறதுக்கு முதல் நாள் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அதுங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வருவார் நாளைக்கு விருந்து இருக்குது எல்லாரும் வந்துடுங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதாவது அவர் சொல்லுவார் இவர்களெல்லாம் நாய்கள் அல்ல இவர்களெல்லாம் மனிதர்கள் இவர்கள் செய்த சில கர்மாக்களால் இந்த ஜென்மத்தில் இவங்க நாய்களாக பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சுட்டி காட்டுவாங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல சிலர்லாம் தவறு செய்தால் அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய சுவாமியாக இவங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளை மண்டபம் அங்கே தான் வந்து கடுமையாக அவங்க எப்பொழுதுமே உட்காந்து தவம் செய்து கொண்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் ராமநாதபுரம் ஆதப்ப செட்டியார் அப்படிங்கிறவர் கடுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குளிகை கொடுத்து இதனை ஓம் நமச்சிவாயே என்று சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அதை சாப்பிட்ட உடனே அந்த தொழுநோயெல்லாம் அப்படியே விலகி பலபல அப்படி அப்படியே தகதகன் அவர் ஆயிட்டார் அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் கடுமையான எல்லாம் கர்ம வினை நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்ட மகனாக இந்த மகான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க தஞ்சை வெள்ளை விநாயகர் கோவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோவில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோவில் இப்படி பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க நாகேஸ்வரன் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸாயிடுச்சு அப்போ வந்து அதாவது அவரை வந்து ஒரு அறையில் வச்சு என்னை பூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூட்டிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு இங்கே கதவை தரங்கன்னு சொல்கிறாங்க பூட்டிட்டாங்க உடனே அந்த நேரத்தில் வந்து ஸ்தூல தேகமாக சென்னை அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து அதாவது நீதிபதியிடம் பேசி அதற்கான அந்த கும்பாபிஷேகத்துக்கான ஆணையை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தாங்க இப்படி கூடுவிட்டு கூடு பாயிறது ஸ்தூல தேகமாக சென்று பயணிப்பது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று இடங்களில் இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சக்திகள் கொண்டவங்களாக பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இறந்தாறை எழுப்புவிக்கும் ஆற்றல் சுக்கராச்சாரிக்கு உண்டு இவங்களுக்கும் உண்டு அதாவது வந்து சமையல்காரமாக அதுக்கடுத்தது வந்து தைப்பூசத்தில் கூட்டத்தில் நெரிச்சலில் இறந்தவங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராமநாத ஐயருடைய மனைவி இவங்களெல்லாம் உயிர் அதாவது இறந்தவங்களையெல்லாம் புதுப்பித்தாங்க அதாவது உயிரை வந்து புதுப்பித்து அவங்கள மீண்டும் உயிர் பெற வைத்தாங்க யாராவது வந்து சோகமாக ஏதாவது கேட்டாங்கன்னா ஆபத் சகாயம் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி கொடுப்பாங்க உடனே அவங்க நோயெல்லாம் விலையிடும் அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் எல்லா வகையிலும் அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க இந்த மகான் என்ன சொன்னாங்க நான் வந்து இருந்தாலும் நான் மறைந்தாலும் என்னை வேண்டவங்களுக்கு நிச்சயமாக நான் நல்லது பண்ணுவேன் எல்லா வகையிலும் எல்லோருக்கும் நல்லது செய்வேன் அந்த மகான் சொல்லிட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ஆடிப்பூரம் அன்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சாங்க அதனால் சென்னை வட சென்னையில் திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த மகானின் ஜீவ சமாதி சென்று தியானம் செய்வோம் எல்லா நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே வியாழக்கிழமையாக இன்றைய நாள் மகான்கள் சித்தர்களின் அருளாசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்